ஷார்ட் டெம்பர் அப்படின்னா என்னங்க? அந்த மாதிரி கேட்டகரி கீழே என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் இருப்பாங்க? பிளான் பண்ணபடி நடக்கல அப்படின்னா டக்குனு உடனே கோவப்படுவேன். அந்த கட்டுப்பாடு நம்மளுக்குள்ள நம்ம மனசுக்குள்ள நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாலே நம்ம ஷார்ட் டெம்பரை விட்டு ரொம்ப வெளியில போயிட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம ஷார்ட் டெம்பருக்குள்ளேயே திரும்ப வந்துருவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை டைம் அண்ட் தாட்ஸ் வித் மீ ராகவி. இன்னொரு புதிய முயற்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு மிக மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஷார்ட் டெம்பர். அதுதான் போன வாரம் போலிங்லேயும் ஓட்டு வந்திருந்தது. ஆக்சுவலாக நான் ஃப்ளிப்கார்ட்டுக்காக தான் நிறைய பேர் கேட்பீங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் அன்எக்ஸ்பெக்டடாக ஷார்ட் டெம்பருக்கு தான் நிறைய ஓட்டு வந்திருந்தது. அப்போது நம்மளை சுற்றி நிறைய ஷார்ட் டெம்பர்ஸ் இருக்காங்க போல இருக்கு. நானுமே ஒரு வகையில் ஷார்ட் டெம்பர் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ ஏங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு போட்டிருக்கீங்க அப்படின்னு அடுத்த கேள்வி கண்டிப்பாக வரும். முன்னாடி ரொம்ப ஷார்ட் டெம்பராக இருந்தேன், இப்போ ஓரளவுக்கு கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத உங்ககிட்ட நான் சொல்கிறேன். இன்னும் ஃபுல்லாக அதுலேருந்து வெளியில் வரல, பட் வரணும். ஏன்னா ஷார்ட் டெம்பராக இருக்கிறது வந்து சில இடங்களில் செட் ஆச்சுனாலும் ஒரு சில இடங்களில் ரொம்ப பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். என் ஹஸ்பண்டும் எனக்கு இது சம்மந்தப்பட்டமாக நிறைய எனக்குலாம் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் எனக்கு சொன்ன ஒரு சில டிப்ஸுங்கெல்லாம் உங்களுக்கு நான் வந்து வீடியோக்குள்ளே போயிட்டு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க அப்படியே ஜாலியாக வீடியோ கன்யூ பண்ணலாமா? நான் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் நம்ம சேனலோட ஐடி ராகவி அஃபிஷியல் ஃபாலோ பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நேரே அப்படின்னு சொல்ல தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோ கன்யூ பண்ணலாம். ஷார்ட் டெம்பரை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி போன வாரத்துக்கு முந்தின வாரத்துக்கான பெஸ்ட் 3 கமெண்ட்ஸை படிச்சிடுறேன். யூடியூப் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வீடியோட கமெண்ட் இது. விஸ்வரூபன், ஐ எம் ஃப்ரம் மலேசியா, ஐ எம் சப்போர்ட்டிங் யூசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ. குமுதா சமையல், சூப்பர் ஸ்பீச், குட் மோட்டிவேஷன் ஃபார் பட்டிங் யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ. சிவா, யுவர் ஸ்பீச் வேற லெவல் அக்கா, வெரி போல்ட் லேடி, நீங்க மை ஃபேவரட் சேனல் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ. அண்ட் இந்த மூணு போக ஒரு கமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால அந்த கமெண்ட்டை படிக்கிறேன். இது எனக்கு மட்டும் இல்லைங்க, இது வந்து ஒரு நல்ல சேயிங். அதனால நிறைய பேருக்கு இந்த சேயிங் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அக்கா, முதல்ல முந்திட்டு போகிற செங்கல் முன்னாடியே போய் உட்காந்துரும் அக்கா, காத்திருந்து கடைசி செங்கல் தான் கோபுரத்தில் போய் உட்காரும். பொறுமை மிக மிக அவசியம். நீங்க சாதிப்பீங்க அக்கா, சூப்பர் அக்கா, கீப் இட் அப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்கௌண்ட் நேம் வந்து மேனக்கா. இப்போ வாங்க ஷார்ட் டெம்பரை பற்றி பேசலாம். இந்த வீடியோவில் ஷார்ட் டெம்பர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் நான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக ஷார்ட் டெம்பர்னா என்ன, அதுக்கப்புறமா வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனாக எந்த மாதிரி பண்ணிக்கலாம், அண்ட் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன டிப்பு ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத மூணையும் தான் கவர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஷார்ட் டெம்பர். ஷார்ட் டெம்பர்ன்றீங்களே அப்படின்னா என்னங்க? ஆக்சுவலாக அந்த டேர்முக்கு மீனிங் தான் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு விஷயத்துக்கு வந்து காத்திருந்து பொறுமையான ஒரு டெசிஷன் எடுக்காமல் எதுவாக இருந்தாலும் இடம் பொருள் லேவல் பார்க்காம ரியாக்ட் ஆகும் பார்த்தீங்களா? ஸோ அதுதான் ஷார்ட் டெம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. மெச்சூரிட்டி இருக்கிற ஆளுங்க யாருமே இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய சர்வேஸ்லாம் சொல்லுது. அதாவது சைக்காலஜிக்கல் சர்வேஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவர் மெச்சூர்டான ஆள் வந்து நல்ல விஷயம் நடக்கிற இடத்துலையும் சரி கெட்ட விஷயம் நடக்கிற இடத்துலையும் சரி பொறுமையாக தான் ரியாக்ட் ஆவாங்களாமா. இந்த இடத்துல நம்ம இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா, பண்ணால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்லாம் அவங்க மைண்டுக்குள்ளே கேல்குலேஷன் போட்டு தான் ரியாக்ட் ஆவாங்களாம். இது எதுவுமே பண்ணாமல் அப்படி சடனாக விஷயம் நடக்குதா உடனே ரியாக்ட் ஆகுது, அதுதான் ஷார்ட் டெம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. நானுமே ஷார்ட் டெம்பர் தாங்க. நான் முன்னே ரொம்ப அதிகமாக இருந்தேன், இப்போயும் இருக்குது பட் அந்தளவுக்கு இல்லை, கொஞ்சம் கம்மியாயிருச்சு. அப்புறம் ஏங்க தம்ப்னெயில்ல வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு போட்டிருக்கீங்க, அப்போ நீங்கள் ஃபுல்லாக மாறல தானே அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க. ஃபுல்லாக மாறல அப்படின்னாலும் மாறத்துக்கான ஒரு சில டிப்ஸுங்கெலாம் இருக்குங்க. பட் அதெல்லாம் ஃபுல்லாக டக்கு டக்கு டக்குன்னு மாற்றிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற முடியும். ஏன்னா ஒருத்தவங்களோட கேரக்டர் அப்படின்றது இதுதான் அப்படின்னா அதுலேருந்து அவங்கள வந்து மாற்றிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் மாற்றிக்கிட்டால் நல்லது அப்படின்றது மனசும் சொல்லும் மூளையும் சொல்லும். ஆனால் மாற்றிக்கிறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வீடியோ பார்க்குறவங்களே வந்து நிறைய பேர் வந்து கண்டிப்பாக நினைப்பீங்க, ஐயோ நம்மளும் வந்து இது கூடலாம் நம்மளுக்கு மேட்ச் ஆகுதே அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன். ஒரு இடத்துல வந்து ஒரு விஷயம் நான் பிளான் பண்ணியிருப்போம். ஒன்றும் இல்லை, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேன்னு வச்சுக்கோங்க. ஒரு இடத்துக்கு கிளம்பி போகிறோம், இந்த இடத்துல இந்தந்த வேலைங்கள்லாம் செய்யணும், இந்தந்த வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு வரணும், இன்றைக்கி ஒன் டேயில் வந்து இந்த விஷயங்கள்லாம் கவர் பண்ணணும் அப்படின்னு வீட்டிலேருந்து பிளான் பண்ணிட்டு போவோம். பட் வெளியில் கிளம்பி போன உடனேவே சில ஹஸ்பண்ட் தான் வந்து இழுத்து கட்டிக்கிட்டு வேலை செய்வாங்க. சில பேர்லாம் வந்து ட்ராவல்லே டயர்ட் ஆகிட்டேன் அப்படின்றவங்கலாம் இருப்பாங்க. எங்கள் வீட்லேயும் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்டலாம் வந்து நீங்கள் நாலஞ்சு பிளான் இன்றைக்கி டே அவுட்டில் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்து அந்த அஞ்சு பிளானையும் கண்டிப்பாக கவர் பண்ண மாட்டாங்க. ஒரு கடைக்கு போயிட்டு வந்தேனா அங்கேயே நான் டயர்ட் ஆகிட்டேன், அடுத்த வேலைங்கெல்லாம் இன்னொரு நாள் வந்து பார்த்துக்கலாமா அப்படின்னும் போது டக்குன்னு யாருக்கு ஷார்ட் டெம்பராக இருக்கிறவங்களுக்கு கோவம் வரும். நானே பார்த்தீங்கன்னா எனக்கு உடனே சடனாக கோவம் வந்துடும். ஸோ அந்த இடத்துல நான் கோவப்படுறது தான் ஷார்ட் டெம்பர் அப்படின்னு சொல்கிறேன். கோவப்படுறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு காரியமும் நடக்காது, கண்டிப்பாக நடக்காது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா ப்ளீஸ் பண்ணலாம். ஐயோ என்னங்க இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு வந்திருக்கோம், இன்னொரு
ஒரு நாள் வரணும்னா திருப்பி இதுக்காகன்னு கிளம்பி வரணும், எவ்வளோ வேலைங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு இதுக்காக நான் தனியாக பிளான் பண்ணின்னு வரணும், நீயும் வரணும், இன்றைக்கி முடிச்சுட்டு போயிட்டோம்னா கொஞ்சம் கஷ்டம் பார்த்தாலும் முடிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிடும் இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா அந்த இடத்துல வந்து சே வேணாம் போ அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஐயோ இவ்வளோ தூரம் ப்ளீஸ் பண்ணி கேட்குறாங்க நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு தோணும். அதை விட்டுட்டு நம்ம ஷார்ட் டெம்பர் ஆகி நம்ம சண்டை போட்டு கத்துணும்னு வைங்களேன், அங்கே சுற்றி இருக்கிறவங்களும் நம்மளை பார்ப்பாங்க, நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயுமே வந்து ஒரு வாக்குவாதம் ஆகிடும், ஒரு ஆர்குமெண்ட் ஆகிடும், ஒரு சண்டை ஆகிடும், அண்ட் நடக்க வேண்டிய விஷயம் மெயின் நடக்காமையே போயிடும். ஸோ அதை வந்து நம்ம கம்மிப்படுத்திக்கிறதுக்கு பார்க்கணும். கம்மிப்படுத்திக்க பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கை கூடி வருங்க. ஷார்ட் டெம்பரை வந்து நம்ம கம்மிப்படுத்திக்கிட்டோம்னா டக்கு டக்குன்னு ஒரு பசங்ககிட்டயே கூட ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா இமீடியட்டாக உடனே அடிக்கிறது, குத்துறது, உதைக்கிறது, திட்டுறது அப்படி ரியாக்ட் ஆகாமல் இது நீங்கள் பண்ணலாமா, தப்பு தானே, ஏன் இப்படி பண்ணீங்க, இப்படி பண்ணீங்கன்னா இது ஆகும் இல்லையா, இதனால தான் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு நம்ம சாஃப்டாக சொல்கிறதுக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணோன்னு வைங்களேன், கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு சேஞ்ச் தெரியும். ஸோ அந்த ஷார்ட் டெம்பர் கேரக்டரை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாலே ஒரு சேஞ்ச் அப்படின்றது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து தெரிய வரும். அதை வந்து நம்ம நான் சொன்னேன் இல்லையா அந்த ஒன்று ரெண்டு டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி அந்த ஷார்ட் டெம்பர் கேரக்டரை வந்து நம்ம வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணும்போது இதனால நம்மளுக்கு நல்லது என்ன நடக்குது அப்படின்றதையும் நீங்கள் கண்டிப்பாக தானாக உணர செய்வீங்க. இப்போ வந்து எனக்கு என் ஹஸ்பண்ட் என்னெல்லாம் டிப்ஸ் சொன்னார் அப்படின்றத நான் சொல்கிறேன். அவர் வந்து நார்மலாக ஒரு ஷார்ட் டெம்பரான ஆள் கிடையாது, பட் ஒன்ஸ் கோவம்னு வந்துருச்சுன்னா அவரை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவர் அந்த மாதிரி ஒரு கேரக்டர், அது வந்து தனி கேரக்டர், ஷார்ட் டெம்பருக்குள்ளேயே வராது, அது அதையும் தாண்டின கேரக்டர். ஷார்ட் டெம்பர் நான் வந்து ஷார்ட் டெம்பராக இருக்கிறதுனால அவர் என்ன சொல்வாருன்னா இப்போ ஒரு இடத்துல ஒரு சண்டை நடக்குது, ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற ஒரு மாமியார் மருமகள்னே வீட்டில் இருக்கீங்க, அந்த இடத்துல வந்து மருமகள் மேலே 100% கரெக்டாக தான் இருக்கும், மாமியார் மேலே தான் தப்பாக இருக்கும், பட் பெரியவங்களானவங்க அதை புரிஞ்சிக்காமல் நம்ம மேலே தான் தப்பு இருக்குன்ற மாதிரி நம்மளையே பிளேம் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல கோவப்பட்டுக்கிட்டு சண்டை போட்டு இருப்பாங்க. உடனே நீங்கள் பதிலுக்கு ரியாக்ட் ஆகணும் அப்படின்னு, என் மேலே எங்கள் தப்பு இருக்குது, உன் மேலே தான் தப்பு, இது இது நடந்தது, இது இது நடந்தது அப்படின்னு நீங்கள் உங்கள் பக்கம் இருக்கிற மொத்த நியாயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அங்கே பிளட்ஜ் பண்ணாலும் கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த ஷார்ட் டெம்பரா நீங்கள் கத்துற இடத்துல உங்களோட எந்த ஒரு நியாயமும் நிற்கவே நிற்காதுங்க. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த இடத்துல அமைதியாக போயிடலாம். ஓகே நம்மளுக்கு நாள் வரும் அன்னைக்கு பேசுவோம் அப்படின்னு அமைதியாக போயிட்டு சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பிரச்சனையை முடிஞ்சதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டோ இல்லை அடுத்த நாளோ இல்லை ஒரு 4-5 நாள் கழிச்சு கூட போயிட்டு உங்கள் பக்கம் உண்மையாக என்ன நியாயம் இருந்தது அப்படின்ற வேலிட் பாயிண்ட் எடுத்து வச்சிங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டும் அந்த இடத்துல கண்டிப்பாக நின்று பேசும். அதே ஷார்ட் டெம்பராக கத்தி இந்த பாயிண்ட்லாம் சொன்னீங்கன்னு வைங்களேன் ஒரு பாயிண்ட் கூட வேலிடே ஆகாது. ஆனால் பொறுமையாக நீங்கள் ஆரை விட்டு போய் பேசுனீங்க அப்படின்ற பார்த்து நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே அந்த இடத்துல ஒரு தனி வேல்யூ இருக்கும், அண்ட் வர பிரச்சனை சண்டைங்கள்லாமும் வராமையே போயிடும். ஸோ ஷார்ட் டெம்பர் அப்படின்ற கேரக்டர்லேருந்து நம்ம ரிலீவ் ஆகி வெளியில் வந்தோம் அப்படின்னா நம்மளை சுற்றி நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், நம்ம நிறைய சாதிச்சுக்கிட்டும் போகலாம். அதனால் எந்த ஒரு விஷயத்துக்குமே இமீடியட்டாக ரியாக்ட் ஆகாமல் அதுக்கு பதிலாக பொறுமையாக நின்று அந்த விஷயத்தை நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மெச்சூரிட்டியை மைண்ட் தாட்டை நம்ம நம்மளுக்குள்ள கொண்டு வந்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மெடிடேஷன் பண்ணுங்க, வாக்கிங் போங்க, வீட்டில் கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா டிவி பார்க்கறது மொபைல் பார்க்கறது அப்படின்னு இதெல்லாம் விட்டுட்டு கிட்ஸோட டெய்லி 1 ஹவர் அதாவது நீங்கள் உங்களோட டெய்லி டைம் மேனேஜ்மெண்ட்ல 1 ஹவர் வீட்டில் ஒரு வேளை கிட்ஸ் இருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் கிட்ஸோட ஒதுக்கணும். அது உங்கள் பசங்கன்னு இல்லை, வீட்டில் இருக்கிற அக்கா பசங்க, மாமா பசங்க, அண்ணன் பசங்க, சித்தி பசங்க, இந்த மாதிரி எந்த பசங்களாவது இருக்கலாம், அவங்களோட கம்பல்சரி நான் 1 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்றதையும் உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட்டில் போட்டு வச்சுக்கோங்களேன். சீரியஸாக சொல்கிறேன், வாக்கிங், ஜாக்கிங், மெடிடேஷன் இதெல்லாமே தாண்டி கிட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்றது உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலையும் உங்களோட அந்த ஷார்ட் டெம்பர் கேரக்டரையும் வந்து படிப்படியாக உங்களுக்கு குறைச்சிக்கிட்டு வருது. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கிட்ஸோட விளையாடும் போது உங்களுக்கு ஒரு 1 மந்த்லேயே அதுக்கான ரிசல்ட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இது வந்து நான் ப்ராக்டிக்கலாக நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க விஷயம். ஏன் சொல்கிறேன்னா நம்ம கிட்ஸ்கிட்டேருந்து நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கலாங்க. அவங்க தெரியாமல் தான் பண்ணுவாங்க, பட் அவங்கக்கிட்டேருந்து நம்ம நம்ம லைஃபுக்கு எடுத்துக்க வேண்டிய நிறைய நல்ல விஷயங்களை அவங்கக்கிட்ட நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து ஒரு இடத்துல இமீடியட்டாக ரியாக்ட் ஆகணும் அப்படின்ற எண்ணம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அவங்களோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடலாம் போது இந்த ஷார்ட் டெம்பர் அப்படின்றது எதனாலங்க வருது, நம்மளுக்குள்ளே நம்ம மனசுக்குள்ளே நம்ம மூளைக்குள்ளே நம்ம வச்சுக்கிற ஸ்ட்ரெஸ் வந்து அழுதி 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 ஒரு இடத்துல உட்காந்து அது வந்து வெளியிலேயே போக முடியல, அப்படியே ஃபுல்லாக தம் கட்டிக்கிட்டு நிற்கிது அப்படின்னு பார்த்து தொட்டதுக்கெல்லாம் கோபம் வரும், பார்த்ததுக்கெல்லாம் கோபம் வரும், பேசுறதுக்கெல்லாம் கோபம் வரும். அதை தான் ஷார்ட் டெம்பர் அப்படின்னு அப்படியே நம்ம இங்கிலீஷில் ஸ்டைலாக சொல்கிறோம், பட் அது வந்து நம்ம உடம்புக்கே கெடுதல் அப்படின்றது நம்மள நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இன்க்ளூடிங் மீ. அதனால்
கோவப்படுறதுனால என்னங்க பலன் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. நம்ம உடம்ப, நம்ம மனசை எல்லாத்தையுமே நம்ம கெடுத்துக்கிறோம், அவ்வளவுதான். ஏன் ஒரு இடத்துல டக்குன்னு ஒரு விஷயத்துக்கு ஏன் நம்ம ரியாக்ட் ஆகணும், வேண்டாமே விட்டுட்டு பொறுமையா தான் போவோமே அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, சொல்றவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்ப நானுமே சொல்லிட்டு போயிடுறேன், என்கிட்ட சொல்லும் போது நான் அப்படிதான் நினைச்சேன். நீ பாட்டுக்கு சொல்றத சொல்ற, ஆனா அந்த இடத்துல அந்த வர கோபம் இருக்கு பேரு, அதை யார் அடக்குவாங்க? அடக்கவே முடியாது அப்படின்னு தாங்க தோணும். பட் அடக்கிக்கிறதுக்கு நம்ம தாங்க ட்ரை பண்ணணும். ஒன்னும் இல்லை, ஒரு நாலஞ்சு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என் லைஃப்ல நடந்த விஷயத்தையே சொல்றேன். ஒரு ஒரு பிரச்சனைன்னு ஒன்று ஆயிடுச்சு, ஓகேவா? அந்த இடத்துல என்ன ஒருத்தவங்க ஒரு வார்த்தை சொல்லி பேசிட்டாங்க. நான் வந்து ஆற விட்டுட்டு கூட பொறுமையாக போய், இந்த மாதிரி நீங்கள் பேசுனீங்களே அது கரெக்டாகவும் நீங்களே சொல்லுங்கள், பேசியிருக்கலாமா, நான் என்ன பண்ணேன், ஏன் அந்த வார்த்தையை பேசுனீங்க அப்படின்னு நான் பொறுமையாக போய் கேட்டிருந்துக்கலாம். பட் அவங்க பேசின அந்த வேகத்துக்கு, எனக்கு இருக்கிற அந்த ஷார்ட் டெம்பர் கேரக்டருக்கு, நான் டக்குன்னு கோவப்பட்டு உடனே கூப்பிட்டு கேட்டவே என்ன ஆயிடுச்சுன்னா, என் பக்கம் இருக்கிற நியாயம் அந்த இடத்துல நிற்கவே இல்லை. அவங்க பேசினாங்க, பதிலுக்கு நீயும் போய் கேட்டு வந்துட்ட, அவ்வளோதான். அவங்க கேட்டாங்க, அவங்க பேசினாங்க, நீ கேட்ட, அதோட அந்த மேட்ரு முடிஞ்சிச்சு போ அப்படின்ட்டாங்க. உங்களோட ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு நியாயம் கிடைக்கணும், உங்கள் பக்கம் நியாயம் இருக்கு, எதிராளி பண்றது தப்பு அப்படின்றத நீங்க அவங்களுக்கு சுட்டியே காட்டலனாலும் நீ தப்பு பண்ணிட்ட பாரு, திருத்திக்கவாது செய்ய அப்படின்ற ஒரு ஒரு எப்படி சொல்றது அப்படின்ற ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு நீங்க கன்வே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அந்த ஷார்ட் டெம்பர் அப்படின்றத முழுமையா நீங்க போக்குனீங்க அப்படின்னா தாங்க முடியும். அந்த இடத்துல நம்ம பேசணும்னா, நான் திருப்பி சொல்றது அதுதான், நம்ம பாயிண்ட் வந்து அங்க வந்து நிற்கவே நிற்காது. ஸோ அதுக்காக இந்த கேரக்டர்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா, உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலை மெயின் குறைக்கணும். ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்கக்கிட்ட தான் ஷார்ட் டெம்பர் கேரக்டர் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு தான் மெடிடேஷன் பண்ணுங்கள், வாக்கிங் போங்க. பெட்ஸ் இருக்குது வீட்டில் அப்படின்னா, நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, முயல்குட்டி, கிளி, புறா அப்படிலாம் இருக்குன்னா அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்படி அதெல்லாம் இல்லை, கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா மெடிடேஷன் வேணாம், வாக்கிங் வேணாம், ஜாக்கிங் வேணாம், எதுவுமே வேணாம். அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னாலே, ஃபோனையும் மொபைல் அது டிவி இது எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுட்டு ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னாலே, ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து தானாக கம்மியாயிடும். அண்ட் ஒரு இடத்துல இமீடியட்டாக ரியாக்ட் ஆகணும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னாலும், ரியாக்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தே உங்கள் மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஐயோ இந்த இடத்துல நம்ம இதை பேசக்கூடாது, வேணாம், கண்ட்ரோல் கண்ட்ரோல் அப்படின்னு கொண்டு வந்துக்கிட்டீங்க அப்படின்னாலும், அந்த கேரக்டர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெளியில் வந்துடலாம். ஃபைனலாக என்னென்னா, இது வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 100% கெட்டது தாங்க. ஷார்ட் டெம்பர் கேரக்டரு எதுவாக இருந்தாலுமே நம்மளுக்கு தான் ஃப்ளாஸ் ரொம்ப அதிகம். ஸோ அதுலேருந்து கண்டிப்பாக நம்ம வெளியில் வந்து தான் ஆகணும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஷார்ட் டெம்பர் அப்படின்றது எல்லாருக்குமே கட்டாயம் தேவையான ஒன்று. ஒரு வேளை வீடியோ பார்க்குறவங்களில் ஷார்ட் டெம்பர் கேரக்டர் தாங்க நான், எல்லாத்துக்கும் டக்கு டக்குன்னு ரியாக்ட் ஆவேங்க, ஆனால் அதுக்கப்புறம் உட்காந்து யோசிப்பேங்க, நம்ம அந்த இடத்துல அதை பண்ணியிருக்கக்கூடாதே அப்படின்னு கண்டிப்பாக நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ ஷார்ட் டெம்பரில் இருக்கிறவங்க எல்லாமே மனசளவில் ரொம்ப நல்லவங்க, வெளியில படப்படன்னு கோவத்துல கொட்டிரும், அது யாருக்குமே புரிய மாட்டேங்குது. புரியாது, ஏன்னா கோவத்துல பேசும்போது யாருக்குமே புரியாது, அந்த கோவம் மட்டும்தான் அந்த இடத்துல நிற்கும். 100 நல்ல விஷயம் நடந்தாலும் அதுல ஒரு கெட்ட விஷயம் நடக்குதுன்னா, அந்த ஒரு கெட்ட விஷயம் தாங்க ஊர் உலகத்துக்கு தெரியும். 99 நல்லது யார் கண்ணுக்குமே தெரியாது. அது வந்து நம்ம சொசைட்டி அப்படிதான் காலகாலமா வந்துட்டு இருக்கு, இன்னமும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதுல இருந்து மக்களான நம்ம வெளியில கண்டிப்பா வரது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க வரது ரொம்ப கஷ்டம். நம்ம வேணா ஒருத்தர் ஒருத்தர் தனிப்பட்ட முறையில அப்படி பார்க்கக்கூடாது அப்படி பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சுக்கலாமே தவிர, பட் அதுலேருந்து வெளில வருது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஸோ எங்கேயா இருந்தாலும் நம்ம கோவமாக பேசத்தான் நிற்குமே தவிர, ஐயோ கோவமாக பேசினாலும் அவங்க மனசளவில் ரொம்ப நல்லவங்க, டக்குன்னு ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் ஆயிடுறாங்க அவ்வளோதான் அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறவங்க யாருமே கிடையாது. ஸோ அந்த ஒரு கேரக்டர்னால ஏன் நம்ம கெட்ட பேர் வாங்கிக்கணும்? அதுக்கு பதிலாக அந்த கேரக்டரை விட்டு நம்ம வெளில வந்துருவோமே. அது மற்றவங்களுக்காகன்னு இல்லை, நம்மளுக்கே நம்ம உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு பார்த்து நம்ம ஏன் அதுக்குள்ளே இருக்கணும்? வெளியில் வந்துருவோம், எதுவாக இருந்தாலும் ஈஸியாக மாற்றிக்கலாங்க. நம்ம மனசும் நம்ம மைண்டும் தான், இது ரெண்டுத்தையும் நம்ம நம்ம கைக்குள்ளே கட்டுக்கோப்பில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, எதுவாக இருந்தாலும் தலைகீழாக போகலாம், தலைகீழாக இருக்கிறதையும் நிமித்தி வைக்கலாம். அதுதான் சிம்பிள் பாலிசிங்க. ஸோ இன்னைக்கு ஷார்ட் டெம்பர்லேருந்து நான் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வெளியில் வரதுக்கு என்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அண்ட் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பார்க்குறவங்களில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஷார்ட் டெம்பரான ஆளுங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் எப்படிலாம் நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுறீங்க அப்படின்ற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதுலேருந்து வெளியில் வரத்துக்கு நானும் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது எல்லாத்தையுமே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரைடேஸில் நம்ம வந்து சேனலில் ஜெனரல் டாபிக்ஸ் போட்டு வரும். ஸோ டாபிக் சஜஷன் ஏதாவது உங்ககிட்ட இருந்தது இந்த மாதிரி அப்படின்னா, அதையும் மறக்காமல் சஜஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து வர வாரங்களில் நம்ம அந்த டாப்பிக்கை பற்றிலாம் எடுத்து பேசுவோம். ஸோ இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா, பார்த்தோட மட்டும் இல்லாமல் ஒரு லைக் மறக்காமல் கொடுத்துருங்க, ஷேர் பண்ணுறேங்க. சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் கமெண்ட்டில் என்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க. இந்த வீடியோ வந்து விட பெற்ற அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் எவ்வளோ ஆகலையும் உங்கள் எல்லாரையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சி யூ சூன்.